எதற்காக நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும்? தமிழ்நாட்டை தமிழன் ஆகணும், அந்த ஒரு விஷயம் போதாது. சீமான் அப்படின்ற பெயர் தான் வந்து முன்னிறுத்தி நிக்குது. எல்லாருமே வந்து தன்னையே முன்னிறுத்தணும் அப்படின்னா ஏன் மேடைகள்ல பேசும்போது தம்பி தங்கைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு? சீமான் அவர்கள் மட்டும் அங்க சீமான இல்ல, பல ஆயிரம் சீமான்களே திரு சீமான் அவர்கள் அங்க உருவாகி இருக்காரு. இடும்பவனம் கார்த்தி அவர்கள் ஒரு சீமானா தான் இருக்காரு. யாராவது ஒருத்தன் வந்து நீரை பாதுகாக்கணும், மரத்தை பாதுகாக்கணும், இவ்வளவு விஷயங்களை பேசக்கூடிய ஒரு தலைவர் காட்ட முடியுமா உங்களால? திட்டமிட்ட ஒரு சரியா கூட இருக்கலாம். இவ்வளவு பேசியும் கூட மக்களுடைய ஆதரவை சீமான் அவர்களால் பெற முடியும். நம்ம வாக்கு செலுத்தினாதான் அங்க ஜெயிக்க முடியும். வாக்கே செலுத்தாம யாரும் ஜெயிச்சிட முடியாது. கரும்பு விவசாய சினம் அப்படின்றது மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. இதை எப்படி வந்து மீட்டெடுக்க போறீங்க? சின்ன தவித்துல இங்க வாக்கு செலுத்த போறது இல்ல. யூகமா ஆட்டோ சின்னம் தான் நாம் தமிழருக்கு வந்து வரும். கிடைக்கும், ஆட்டோ சின்னம் கிடைக்கும். ஈஸியா கொண்டு போய் ஒரு சின்னத்தை நம்ம சேர்க்க முடியும். ஆட்டோ சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தலாம். சின்னத்தை தேர்தலுக்கும் முதல் நாள் கொடுத்தா கூட நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க கூடியவர்கள் வாக்களிப்பாங்க. எதற்காக சீமானின் சின்னம் என்ன அப்படின்ற மாதிரி பிரச்சாரத்தில் ஈடுபடுறீங்க? இவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக கொண்டு போறாங்க. சீமான் அவர்கள் வந்து தவறு செஞ்சிட்டோன்றதை ஒத்துக்கவே மாட்டாரு. என்ன தவறு செஞ்சிட்டாரு? தாமதமா வந்து அப்ளை பண்ணதே வந்து ஒரு விதமான தவறு தான். தேர்தல் தேதி அறிவிக்கிட்டோம், அப்போது கூட பாத்துக்கலாம்னு அவர் இருந்திருக்கலாம். கட்சிகளுக்கு எல்லாம் வாக்கெடுப்பு எடுக்கும்போது கூட மற்றவை அதுலதான் வந்து நம்மளை சீக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரிதான் வந்து தேர்தல் பத்திரத்திலையும் வந்து கூட இணைப்பாங்களோ. ஏன் நாம் தமிழர்னு போறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? கை எதுவும் சுழிக்குமா? இல்ல நாம் தமிழர் கட்சி 1000 ஓட்டு வாங்கினே போடுங்களேன், 31 லட்சம் வாக்குகளை பணம் கொடுக்காம, கோட்டர் கொடுக்காம, பிரியாணி கொடுக்காம வாங்கியிருக்காங்க. அந்த கட்சி ஏன் அங்கீகரிப்பு பண்ண மாட்டேங்கிறீங்க? திமுக அதிமுக குறை சொல்றாங்க, அதிமுக திமுக குறை சொல்றாங்க, காங்கிரஸ் பாஜக பாஜக காங்கிரஸ் குறை சொல்றாங்க. இந்த நான்கு கட்சியும் தமிழ்நாட்டில் குறை சொல்லக்கூடிய ஒரே நபர் யாரா சீமான்? வேற ஏதாவது ஒரு அரசியல் தலைவர் காட்டுங்க. ரொம்ப பலமா தான் பாக்குறேன். திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங் ஐடிவிங்கள் இருக்கிறதா நாம் தமிழர் கட்சி. பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி இது சீமான் அவர்களுக்கு வந்து கட்சி இருக்கா? அது கரும்பு விவசாய சின்னத்தை எடுத்து கொண்ட கட்சி. அந்த கட்சி இந்த தமிழ்நாட்டுக்கு மாநில பொறுப்பாளராக ஜெயக்குமார் நாயுடு அவர்கள் நியமனம் பண்ண கட்சி. தமிழகத்துல மூன்றாவது பெரிய கட்சியா வந்து நாங்க உருவெடுக்க போறோம். அவ்வளவு சபதம் எடுக்கிற மாதிரி பேசிருக்காங்க. சொல்லுங்க பேசாம. ஸ்டடி இன் சிங்கப்பூர், மொரிசியஸ், ஈஸி என்ட்ரி டு கனடா, யூகே, ஈரோ, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 7904710512. லகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க ஊடகவியலாளர், தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு அம்சத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய சின்னத்தினுடைய நிலை என்ன சார்? முந்தைய தேர்தல்களிலேயுமே கூட நாம் தமிழர் கட்சிக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்ததா சொன்னாங்க. நாம் தமிழர் கட்சியுடைய சின்னத்திற்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்தலில் வந்து சுதாரித்து இருக்க வேண்டாமா? இல்ல, நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்துக்கு மட்டும் பிரச்சனை இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழினத்திற்குமே இங்க பிரச்சனை இருக்கு. நாம் தமிழர் கட்சி எதை பேசுது? தமிழ் தேசியம் பேசுது, தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்று பேசுது, இயற்கை வளம், கனிம வளம், நீர் வளம் எல்லாத்தையும் பாதுகாக்கணும் பேசுறாங்க. அப்ப தொடர்ச்சியாக அவங்க வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இதே மாதிரி இடையூறுகள் கொடுக்கதான் செய்வாங்க. சரி, இப்போ கொள்கைகள் தத்துவங்கள் எல்லாமே சொல்றீங்க சரி, ஆனா இது எல்லாமே வந்து ஒரு வாக்கின் அடிப்படையில பார்க்கும் பொழுது பின்தங்கிய நிலையிலே பார்க்கப்படுது சார். ஏன்னா கொள்கைகளை மட்டும் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நாம் தமிழர் கட்சிக்கு இது எல்லாமே வந்து ஒரு பின்னடைவா தானே இருக்கு. எது பின்னடைவா இருக்கு? ஆரம்பத்திலிருந்து போராட்டங்கள், நிறைய போராட்டங்கள் எடுத்துட்டு வராங்க. அதுக்கு கூடுற மக்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது, இல்ல தமிழ் தேசியத்தை பற்றி பேசுபவர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது, எப்படியும் நாம் தமிழர் கட்சி வென்றுடும் அப்படின்ற நிலைக்கு பார்க்கப்படுது. ஆனா அதோட ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிகவும் பின்தங்கிய நிலையில இருக்கு. இல்ல, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க கூடியவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு மாற்றம் வேணும். இங்கே என்னுடைய இயற்கை வளம் பாதுகாக்கப்படணும், என்னுடைய கனிம வளங்கள் பாதுகாக்கப்படணும், என்னுடைய மரங்கள், என்னுடைய இயற்கை சூழ்நிலை, என்னை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்தும் பாதுகாக்கப்படணும். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா பெங்களூர்ல குடிக்க தண்ணி கூட இல்லை தட்டுப்பாடு. ஆனா நம்ம யாருக்கிட்ட நீர் கையேந்தி நிற்கிறோம்? அதே கர்நாடகா கிட்ட தான் நம்ம காவிரியில தண்ணீர் திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறோம். ஆனா நம்மளால ஏன் வந்து நீரை பாதுகாக்க முடியல? இந்த கேள்வி ஒன்று வருது இல்லை. அப்போ பக்கத்து மாநிலத்தை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நம்ம இந்த அளவுக்கு தான் நீர் வச்சிருக்கோம், இப்போ இன்னொரு 10 ஆண்டுகள் கழிச்சு குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு என்ன பண்ணுவோம்? இதை தான் தொடர்ச்சியாக வந்து சீமான் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. இன்னும் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, இதற்கு முன்பாக மேடையில் வந்து அரசியல்வாதிகள்லாம் பேசும்போது என்ன பேசுவாங்க அப்படின்னா, எதிர்கட்சிக்காரங்க என்ன செஞ்சாங்க, ஆளுங்கட்சிக்காரங்க நாங்கள் வந்து என்ன செய்வோம், தேசிய கட்சிகள் என்ன செய்தது, சாதிய கட்சிகள் என்ன செய்தது, ஒரு மதத்திற்கு ஒரு கட்சி ஒன்று இருக்கு, அவங்க என்ன பண்ணாங்க, என்ன பேசினாங்க அப்படின்னு தான் பேசுறாங்க. யாராவது ஒருத்தன் வந்து காக்கா, குருவி, சிட்டு, மைனா, நாய், நரி, நீரை பாதுகாக்கணும், மரத்தை பாதுகாக்கணும், மலையை பாதுகாக்கணும், மண்ணை பாதுகாக்கணும், இவ்வளவு விஷயங்களை பேசக்கூடிய ஒரு தலைவர் காட்ட முடியுமா உங்களால? யாராவது ஒரு தலைவர் சீமானை தவிர்த்து யாராவது ஒரு தலைவர் இந்த மாதிரி விஷயத்த பேசுறாங்களா? யாருமே பேசுறது இல்லை. அப்ப இளைய சமுதாய பிள்ளைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்ப திரு சீமான் அவர்கள் பேசக்கூடியது ரொம்ப நியாயமான ஒரு கருத்தா தானே இருக்கு. அவர் என்ன கேட்கிறது? என்னுடைய உரிமை கேட்கிறாரு, அவருடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்று கேட்பது அவருடைய ஃபண்டமெண்டல். இவ்வளவு பேசியும் கூட மக்களுடைய ஆதரவை சீமான் அவர்களால் பெற முடியல. ஆனா 60 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் என்ன பண்றாங்க? ஓட்டுக்கு 1000 ரூபாய் பணம். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க கூடியவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டாங்க, மதுவுக்கு அடிமையா இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய வீட்டையும் ஒன்னா நினைக்கக்கூடியவங்க. என்னுடைய வீடு எப்படி நான் வந்து சுத்தமா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும், அதே மாதிரி என்னுடைய நாடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கிறோம். சார், மதுவே குடிக்க மாட்டாங்க, அவங்க தான் வந்து வாக்களிக்கிறாங்க அப்படின்னா, இன்றைய தமிழ்நாட்டில் வந்து பார்க்கும்போது மது குடிக்காதவர்களுடைய பட்டியலை பார்த்து ஒருவேளை அவங்க மட்டுமே வாக்கு செலுத்தினா, அதை வைத்து மட்டும் நாம் தமிழர் கட்சி வந்து வெளியே மது குடிக்கக்கூடியவர்களும் வாக்கு செலுத்துறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. மது குடிக்காதவர்கள் ஒரு புதிய மாற்றத்தை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வாக்கு செலுத்துறாங்க. எத்தனையோ பெண்கள் வந்து மதுக்கு எதிரானவர்கள், மது கடைகளை மூட வேண்டும் என்று தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் அதிக
போராட்டங்கள் பண்ணது யாரோ நாம் தமிழ் கட்சி தான் பண்றாங்க. தொடர்ச்சியாக மதுவுக்கு எதிராக பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கல்ல வந்து தேசிய வனமா அறிவிப்புன்னு சொல்றாங்க. கல்லு இயற்கையாக கிடைக்கக்கூடியது, இதுல என்ன சிக்கல் இல்லையா? நாம மது குடிப்பவர்கள் குடிக்காதவர்கள் யாரா இருந்தாலும் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க போறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க தன்னுடைய குழந்தைகள் இந்த மண்ணில் பிறந்து வரும்போது ஒரு 10 வயது பெண் குழந்தைக்கு இந்த மாநிலத்தில் பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் பாதுகாப்பு இல்லை. அந்த பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னா நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க வராங்களா? பெண் ஆதரவாளர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் அதிகம்னு பார்க்கலாமா? பெண்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இளைய சமுதாய பெண்கள் வந்து இன்னைக்கு படித்தவங்க எத்தனையோ ஆண்ட்ராய்டு மொபைல் கையில் வச்சிருக்கிறவங்க திரு சீமான் அவர்கள் பேசுவதை வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் மொபைலில் பார்க்குறாங்க, ஒரு ஷார்ட்ஸாக பார்க்குறாங்க, ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து ஷார்ட்ஸாக பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இவர் பேசக்கூடிய கருத்து சரியாக தான் இருக்குது. அப்போ திமுக அதிமுக குறை சொல்கிறாங்க, அதிமுக திமுக குறை சொல்கிறாங்க, காங்கிரஸ் பாஜக காங்கிரஸ் குறை சொல்கிறாங்க. இந்த 4 கட்சியும் தமிழ்நாட்டில் குறை சொல்லக்கூடிய ஒரே நபர் யாரா? சீமான். வேறு ஏதாவது ஒரு அரசியல் தலைவர் காட்டுங்க. ஆமாம், பலமாக தான் பார்க்குறேன். திமுக தவறு செய்து அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வாக்களிக்கிறாங்க, அதிமுக தவறு செய்து திமுக வாக்களிக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருக்கு மாற்றீங்க நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிறாங்களே. சீமான் அவர்களுக்கு சின்னத்தை தேர்தலுக்கு முதல் நாள் கொடுத்தா கூட நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் வாக்களிப்பாங்க. அது செருப்பு சின்னமாக இருந்தாலும் சரி, ஆட்டோ சின்னமாக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சிக்கான ஓட் பேங்க்னு தனியாக ஒன்று இருக்கு. பணத்திற்கு வாக்கு பெறாதவர்கள் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பாங்க. சார், பெண் ஆதரவு அதிகமா இருக்கு அப்படின்ற நிலையில இப்போ சமீபத்துல கூட வெளிவந்த செய்திகளின்படி கடந்த பாராளுமன்றத்துல வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்ட நாட்டியா சுகந்தி அவர்கள் வந்து இப்போ அதிமுக கூட வந்து அறிவிக்கப்படலையே, அதிகாரப்பூர்வம் அறிவிக்கப்படலையே. ஒரு ஆதரவாளராக அவர் சொன்னாரு, என்னுடைய தங்கச்சி வந்து தென்சென்னையில நாட்டியா சுகந்தி அவர்கள் போட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதற்கு பின்பாக தேர்தல் காலகட்டங்களில் அந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் அந்த கட்சியிலேயே இருக்கக்கூடியவர்கள் இந்த மண் இந்த வளம் கட்சிக்காக உழைத்தவர்கள் முக்கியமான ஆட்சியர் சேர்ந்து அவர்கள் பார்க்கப்படுறாங்க. அவங்க 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். இப்போ அதிமுக போய் இணைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய ஒரு சில சின்ன பிரச்சனைகள் வந்து பிடிக்காம கூட இருந்திருக்கலாம். இப்போ சின்ன பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது எதற்காக சீமானின் சின்னம் என்ன அப்படின்ற மாதிரியான பிரச்சாரத்தில் ஈடுபடுறீங்க? ஆனால் சீமானுடைய சின்னம் என்ன அப்படின்னு கொண்டு போறதுனா மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக கொண்டு போறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் சீமான் அவர்கள் வந்து தவறு செஞ்சிட்டோன்றது ஒத்துக்கவே மாட்டாரு. இல்ல, அவர் என்ன தவறு செஞ்சிட்டாரு? தேர்தல் நேரம் வரும், தேர்தல் தேதி அறிவிப்பாங்க. கடந்த ஆண்டு நம்ம தேர்தலில் 10 நாளைக்கு பின்பாக தான் நமக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டது. அதே போல தேர்தல் தேதி அறிவிக்கிட்டோம், அப்போது கூட பாத்துக்கலாம்னு அவர் இருந்திருக்கலாம். இன்னொரு கேள்வி என்ன எழுது அப்படின்னா, அந்த தேர்தல் சின்னம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள் நேரத்திலையும் கருப்பு நேரத்திலையும் இருக்கு, இதுக்கு பின்னாடி வந்து ஏதாவது காரணம் இருக்கா? அதெல்லாம் ஒரு காரணமும் இல்லை. ஒரு வண்ணத்தை வைத்து இங்க அரசியல் செய்வதுதான் இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுடைய நீளம் அப்படின்னா அதுக்கு ஒரு வண்ணம், சிகப்பு அப்படின்னா அதுக்கு ஒரு கருத்தை பேசுவது, கருப்பு சிவப்பு அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயமும் திணிச்சு வச்சுட்டாங்க. ஒரு கருப்பு கலர் சட்டை போட்டால் நீங்கள் அந்தவாதியா அப்படின்னு கேட்க வேண்டியது, நீல கலர் சட்டை போட்டால் இந்தவாதியான்னு கேட்குது. நிறத்தை வைத்து ஏன் நீங்கள் அரசியல் பண்ண வேணும்? அவருடைய எண்ணத்தை பாருங்க, அவ்வளோ. அதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி ஏற்படாது அப்படின்னு சொல்லுவீங்க? நாம் தமிழர் கட்சி அது உள்ள உட்பட வரமாட்டாங்க. சரி, இப்போ கரும்பு விவசாய சின்னம் அப்படின்றது மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு, இதை எப்படி வந்து மீட்டெடுக்க போறீங்க? இல்ல, கரும்பு விவசாய சின்னம் என்பது ஆழமா மக்கள்கிட்ட பயந்தாலும் சீமான் அவர்களுடைய கட்சியினுடைய எண்ணம் என்ன, அவங்க என்ன கொள்கைகளை முன்னிறுத்துறாங்க, அதை வச்சுதான் மக்கள் வாக்கு செலுத்துறாங்க. அதுக்காக சின்னத்தை வைத்துலாம் இங்க வாக்கு செலுத்த போறதில்ல. அப்படி பாத்தீங்கன்னா 60 ஆண்டுகளாக திமுக அதிமுக பெரும் கட்சிகள் இங்க இருக்கு. அப்படி இருந்து புதிய கட்சியாக வரும்போது கரும்பு விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துறாங்களா இல்லையா? 1.1 விழுக்காடு பெறும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி. அதற்கு பின்பாக 2021 சட்டமன்ற தேர்தலில் அவங்க சந்திக்கும் போது கரும்பு விவசாய சின்னத்தை பெறாங்க. அந்த சின்னத்தில் 31 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அப்போ சின்னங்கிறது இங்கே பெரிய விஷயம் இல்லை. இங்கே சீமானுடைய எண்ணம் அப்படிதான் இங்கே சின்னமா இருக்கு அப்படிங்கிறத அவங்களே பிரச்சாரம் பண்றாங்க. எங்களுடைய சின்னம் என்ன, சீமான் தான் அப்படின்னு அவங்களே பிரச்சாரம் பண்றாங்களே. சார், ஒரு யூகமா ஆட்டோ சின்னம் தான் நாம் தமிழருக்கு வந்து வரும். ஆட்டோ சின்னம் கிடைக்கட்டும், எல்லாரும் அதான் சொல்றாங்க. ஆட்டோ சின்னம் கிடைக்கட்டும் அப்படின்னா அடித்தட்டு மக்கள்கிட்டையும் வறுமை கூட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் உழைக்கும் மக்கள்கிட்டையும் விவசாய மக்கள்கிட்டையும் மாணவர்கள்ட்டையும் ஈஸியாக கொண்டு போய் ஒரு சின்னதை நம்ம சேர்க்க முடியும்னா ஆட்டோ சின்னதை கொண்டு போய் சேர்த்துடலாமே. ஆனால் நாம் தமிழ் கட்சியினுடைய ஐடி விங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கட்சியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் கட்சிகளில் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஐடி விங்கில் இருக்குதுனா நாம் தமிழ் கட்சி தான். அதை வந்து மறுக்கவே முடியாது. நாம் தமிழ் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் வந்து இதுக்காகவே 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா இந்தியாவில் எல்லாருமே வந்து 12 நேரத்தில் ஒரு 12 மணிக்கு மேலே தூங்குவோம். ஆனால் வெளிநாடுகளில் யூரோப் கண்ட்ரிகளில் அரபு கண்ட்ரிகளில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் என்ன பண்ணுவாங்கன்னா 20 நேரத்தில் அவங்க ஐடி விங்கில் ஒர்க் பண்ணுவாங்க. ஐடி விங்னா இங்கே தனியாக ஒரு செப்பரேட்டாக ஐடி விங்னா இல்லை, ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் கையில் இருக்கு, ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கு, ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குன்னு அவங்களே ஒரு ஐடி விங்க தான். தன்னையே ஒரு ஆயுதமா மாத்தி தான் அவங்க களத்தில் நிக்கிறாங்க. அதனால கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சின்னத்தை ஈஸியா சேர்த்துருவாங்க. சரி, இப்போ இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது இந்த சின்ன பிரச்சனையில பொதுவாகவே வந்து ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இந்த நிர்வாக பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது எதற்கெடுத்தாலும் இப்போ நீங்களே வந்து சொன்னீங்க, நாம் தமிழர் கட்சியுடைய தம்பி தங்கைகள்லாம் வந்து சேர்ப்பாங்க அப்படின்னு. போராட்டத்தில் ஈடுபடும் பொழுதோ அல்லது போராட்டம் நடத்தும் பொழுதோ இந்த வார்த்தை கேள்விப்படுது. ஆனா ஒரு பதவி அப்படின்னு வரும்பொழுதோ இல்ல மக்கள் கிட்ட முக்கியமான விஷயமா ஈடுபடும் பொழுது சீமான் அப்படின்ற பெயர் தான் வந்து முன்னிறுத்து நிக்குது. பல்வேறு எதிர்கட்சி விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கட்சி வந்து ஸ்ட்ராங்காவே இல்லை, பொறுப்பாளர்கள் அப்படின்னு தனியா நியமிக்கல. திமுக 10 மாநில பொறுப்பாளர் பேர் சொல்லுங்க. அதிமுக 10 மாநில பொறுப்பாளர் பேர், மதிமுக 10 மாநில பொறுப்பாளர் பேர், காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் பேர், பொறுப்பாளர்கள் பெயர் அப்படின்றத தாண்டி அந்த கட்சி சிறப்பாக இருக்கு. ஆனா நாம் தமிழ் கட்சியில நீங்க போங்க, மகளிர் பாசறை பொறுப்பாளர் அப்படின்னு அங்க ஒரு 10 பேர் லிஸ்ட் போடலாம்.
மாணவர் பாசிரி அப்படின்னா 10 பேர் லிஸ்ட் போடலாம், இளைஞர் பாசிரி அப்படின்னா 10 பேர் லிஸ்ட் போடலாம், மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னா 10 பேர் லிஸ்ட் போடலாம். அங்க சீமான் அவர்கள் மட்டும் அங்க சீமான இல்ல, பல ஆயிரம் சீமானங்களே திரு சீமான் அவர்கள் அங்க உருவாக்கி இருக்காரு. இடும்பவனம் கார்த்தி அவர்கள் ஒரு சீமானா தான் இருக்காரு, சாட்டை துரைமுருகன் அவர்களும் ஒரு சீமானா தான் அங்க பேசுறாரு. காளியம்மாள் அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு குலதெய்வம் வந்து காளி, ஆனா நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு குலதெய்வம்னா காளியம்மாள் தான் அப்படின்னு அவரே சொல்றாரு. அப்படி ஒரு ஐக்கானா வெளில சொல்ல முடியல, காளியம்மாள் சொல்ல முடியும், சாட்டை துரைமுருகன் சொல்ல முடியும், இடும்பவனம் கார்த்திக் அவர்களை சொல்ல முடியும், அப்புறம் நத்தம் சிவசங்கரன் அவர்களை சொல்ல முடியும், இன்னும் வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் இருக்காங்க அவங்கள சொல்ல முடியும், ஃபாத்திமா ஃபர்கானா இருக்காங்க அவங்களை சொல்ல முடியும், எத்தனையோ பேர்களை வந்து நாம் தமிழ் கட்சியில் சொல்லிட முடியும். திமுக அதிமுக இல்லை மற்ற கட்சிகள் மாநில பொறுப்பாளர் அஞ்சு பேர் சொல்லுங்க முடியாது மக்களுக்கு. அதான அவங்க எல்லாரையுமே வந்து சமமாக தான் பார்க்குறாங்க. அங்கே ஐக்கானா இருக்கிறது யாருன்னா சீமான், சீமானுக்கு கீழே எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரையும் அவர் சீமானாக தான் உருவாக்கி வச்சிருக்காரு. இங்கே வந்து ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்களா அங்கே இல்லை. ஆனால் நாம் தமிழ் கட்சியை விட்டு விலகிறவங்க எல்லாருமே முன்வைக்கக்கூடிய வாதமாகவும் இதாக தானே சார் இருக்கு. அவர்கள் பேசிய கூட்டத்தை விட சீமானுடைய தம்பி தங்கைகள் பேசிய கூட்டங்கள் தான் அதிகமா இருக்கும். அந்த அளவுக்கு அவர் வளர்த்து விடுறாரு. அவங்க வெளியில வராங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு காரணங்கள் அவங்க வெளியில வரலாம். இதை வந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் தான் பேசணும், நம்ம அதை பேச முடியாது. ஒட்டப்பட்ட பிரச்சார துணில கூட இந்த ஒரு விஷயம் தான் பார்க்கப்படுது. சீமானின் சின்னம் என்ன அப்படின்றது, நாம் தமிழரின் சின்னம் என்ன அப்படின்றது வந்து ஒரு தவறான ஒரு விஷயமா தான் நாங்க இருக்கிறோம். என்ன அப்படின்னா, சீமானை பார்த்து இங்க வாக்களிப்பவர்களை விட நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்துக்காக ஒரு கட்சி இங்க இருக்கு. சீமான் இன்னைக்கு கட்சியில் இருக்கலாம், நாளைக்கு அவர் கட்சி விட்டு கூட வெளில போலாம், கொள்கை மாறி கூட போலாம், ஆனா சீமானுடைய தம்பிகள் அந்த இடத்துக்கு வருவாங்க. இதே போல திமுக அதிமுக வந்து இது வந்து ஒரு தவறான விஷயம் தான். சீமானின் சின்னம் என்ன அப்படின்னு சொல்வது ஒரு தவறான விஷயம். நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் என்னன்னு அங்க நம்ம சொல்லியிருக்கணும். சரி, இப்போ இன்று ஆரம்பிக்கப்பட்ட தெலுங்கு தேச கட்சி கூட வந்து திரு சீமான் அவர்களுடைய கட்சி, சாரி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படிதான் சார் வருது, அப்படிதான் மக்கள் மனசுல பதிஞ்சிருக்கு. கட்சியோட ஐக்கான் அப்படின்னா திரு சீமான் அவர்கள் தான், அதை நம்ம மாற்றவே முடியாது. நாம் தமிழர் கட்சி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சீமான் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக தனி மனிதனாக நின்று இந்த கட்சியை வந்து போராடி இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட அவருடைய பங்கும் பெரும் பங்கு இருக்கு. அதனால சீமான் அப்படின்னு ஒரு ஐக்கானா அங்க உருவாயிருக்கு. சரி, இப்போ மிகப்பெரிய கட்சிகளை கூப்பிட்டு கூட்டணி வைக்காத திரு சீமான் அவர்களை தெலுங்கு தேச கட்சி வந்து கூட்டணிக்கு அழைச்சிருக்கிறாங்க. இல்ல, இது வந்து ஒரு நகைச்சுவையா தான் நம்ம பார்த்துட்டு கடந்து போயிடும். என்ன அப்படின்னா, திரு சீமான் அவர்களை பேசும்போதே சொல்றாரு, நான் வந்து நேரடியாக போட்டி போடக்கூடியவன், திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக அப்படின்னு எதிர்க்கக்கூடியவன், நான் நேரடியாக எல்லாரும் எதிர்த்து தான் இங்கே அரசியல் பண்ண வேண்டிய சூழல் இருக்கு, யார் கூட கூட்டணி நான் போக முடியும் சொல்லுங்க அப்படின்னு அவர் பத்திரிகையாளர் சந்திப்பே அவர் கேட்கிறாரு. என்னுடைய கொள்கைக்கு ஏற்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் நீங்க சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னா இல்லை. அப்ப தெலுங்கு தேச கட்சியெல்லாம் ஒரு கட்சின்னு சொல்லிட்டு திரு சீமான் அவர்களை கூட்டணி கூப்பிடுவது நகைச்சுவையா பேசிட்டு கடந்து போயிடணும். அது பத்திலாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. சார், இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது இப்போ அரசியல்ல அதிகமா பேசப்படக்கூடியதே வந்து தேர்தல் பத்திரம் தான். அதுல வந்து இப்போ கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடியோ சில நாட்களுக்கு முன்னாடியே என்ஐஏ சோதனைன்ற பல சோதனையை நாம் தமிழர் கட்சி மேல வந்து செலுத்தினாங்க. அதுலயும் கூட வெளிநாடுகள்ல இருந்து பணம் வருது, இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு பணம் போகுது அப்படின்றதான் அடிப்படையா இருந்துச்சு. அப்படி பார்க்கும் பொழுது தேர்தல் பத்திரத்துல திரு சீமான் அவர்களுடைய பெயரோ நாம் தமிழர் கட்சியின் பெயரையோ அடியே படலையே சார். நிறைய பேர் ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, சீமான் அவர்கள் வந்து வசூல் பண்றாரு, திரள் நிதி வசூல் பண்றாரு, மிகப்பெரிய அளவுல பணங்களை வசூல் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு பணம் கொடுக்குறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருந்து இங்க வந்து படிச்சுட்டு இங்க வேலை வாய்ப்பு இல்லாம வெளிநாட்டுக்கு போயிட்டு ஏதாவது நம்ம ஒரு 10 ரூபா சம்பாரிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி எண்ணத்தோட வெளிநாடு போறவங்க என்ன பண்றாங்க, அங்க போய் அந்த நாட்டை பாக்குறாங்க. அந்த நாட்டினுடைய சாலைகள், அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்கு, காவல்துறை எப்படி நடக்குது, நீர் மேலாண்மை எப்படி பாதுகாக்கிறாங்க, விவசாயத்தை எப்படி பாதுகாக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது அப்ப திரு சீமான் அவர்கள் பேசக்கூடிய கருத்து ரொம்ப சரியா தானே இருக்கு. நம்மளுடைய நாடு ஏன் இந்த அளவுக்கு மாற மாட்டேங்குது, ஒரு கனடாவோ ஆஸ்திரேலியாவோ அமெரிக்காவோ இல்ல வந்து கத்தாரோ துபாயோ கொய்த்தோ இந்த மாதிரி நாடுகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மற்ற நாடுகளோட இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இந்தியா ரொம்ப மோசமா இருக்கு, இன்னும் குறிப்பா தமிழ்நாடு ரொம்ப மோசமா இருக்கு, இதெல்லாம் மாற்றணும் தான் திரு சீமான் அவர்கள் சொல்றாரு. அப்ப நம்மளுடைய சம்பளம் மாதம் 20,000 வாங்குறோம்னா ஒரு 500 ரூபா நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு நிதியா கொடுப்போம் அப்படின்னு அவங்க கொடுக்கக்கூடிய நிதியில தான் கட்சி நடத்துறாரு. இவர் வந்து கார்பரேட் கம்பெனிகள்கிட்ட போய் நிதி வாங்குவோம் அப்படிலாம் இல்ல. கிட்டத்தட்ட பாஜக வந்து பாத்தீங்கன்னா 8,000 கோடி ரூபா இந்த தேர்தல் பத்திரம் மூலியமா வசூல் பண்ணிருந்தாங்க. குறிப்பா தமிழ்நாட்டுல திமுக கிட்டத்தட்ட 656 கோடி ரூபா நினைக்கிறேன் தேர்தல் மூலியமா வசூல் பண்ணது. வசூல் பண்ணாத ஒரே கட்சினா நாம் தமிழர் கட்சி தான். இல்ல, அதற்கு கூட வந்து மற்ற கம்பெனிகளை கூட வந்து நம்பல போல அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாயிருக்கு. இல்ல, அதற்கு கூட வந்து நாம் தமிழர் கட்சியை நம்பல போல அவங்களுக்கு தொடர்ச்சியாக நீங்க பாருங்க, கார்பரேட் கம்பெனி கார்பரேட்களுடைய அரசியலுக்கு எதிராக தான் அவர் பேசிட்டு இருக்காரு. என்னுடைய நீர் வளம் இங்க பார்க்கப்படும், நீங்க வந்து நீ ஒரு மோட்டார் கம்பெனி வைக்கிற, கார் உற்பத்தி கம்பெனி வைக்கிற, ஒரு ஜீன்ஸ் பேண்டை நீ உற்பத்தி பண்ற அப்படின்னா என்னுடைய நிலத்தினுடைய நீரை நீ உறிஞ்சிட்டனா இங்க நிலத்தினுடைய நீர் என்ன பண்ணும், இங்க காக்கா குருவி சிட்டு மைனா மனிதர்கள் விவசாயம் பண்ணுவதற்கு ஆறுல தண்ணி இல்லைன்னா என்ன ஆகுது, தொடர்ச்சியா கார்பரேட்களுக்கு எதிராக பேசுறாரு. அப்புறம் எப்படி கார்பரேட் கம்பெனிக்கு காசு கொடுப்போம்? பொதுவாகவே வந்து திரு சீமான் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கட்சிகளுக்கெல்லாம் வாக்கெடுப்பு எடுக்கும்போது கூட மற்றவை அதுலதான் வந்து நம்மளை சேர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி. சோ அதே மாதிரிதான் வந்து தேர்தல் பத்திரத்திலையும் வந்து கூட இணைப்பாங்களோ? இல்ல, அப்படிலாம் இல்லை.
இல்லை இன்னொரு விஷயம் மற்றவை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, அந்த தேர்தல் கருத்து கணிப்பு திமுக எத்தனை இடங்கள் பெறும், அதிமுக எத்தனை இடங்கள் பெறும், பாஜக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணிலாம் போடுறாங்க, ஏன் நாம் தமிழர்னு போகிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல், கை எதுவும் சுலுக்கிக்குமா? இல்லை நாம் தமிழர் கட்சி 1000 ஓட்டு வாங்கினே போடுங்களேன், அது என்ன மற்றவை 19 விழுக்காடு அப்படின்னா, அப்போ நாம் தமிழர் 19 விழுக்காடுன்னு தைரியமாக போட்டு போகலாமே? ஏன் நாம் தமிழ்ங்கிற ஒரு கட்சியை சொல்கிறதுக்கு என்ன பயம்? தேர்தலை சந்திக்கிறாங்க, முறையாக தேர்தலில் வந்து தேர்தல் ஆணையத்தோட ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டு தேர்தலை சந்திக்கிறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க, வாக்கு கேட்குறாங்க, 31 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்காங்க. 2016 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிருக்காங்க, 2019 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டுருக்காங்க, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டிட்டுருக்காங்க, 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டுருக்காங்க, 2024 இப்போ பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறாங்க. தொடர்ச்சியாக 6 தேர்தல்களில் போட்டிட்டுருக்காங்க. 31 லட்சம் வாக்குகளை பணம் கொடுக்காம, கோட்டரை கொடுக்காம, பிரியாணி கொடுக்காம வாங்கியிருக்காங்க. அந்த கட்சி ஏன் அங்கீகரிப்பு பண்ண மாட்டேங்கிறீங்க? இதுல என்ன சிக்கல், அங்கீகாரம் பண்றதுல என்ன சிக்கல், அவர் தன்னுடைய உரிமையை கேட்கறதுனால சிக்கலா, தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும் அப்படின்னு தன்னுடைய உரிமையை கேட்கறதுனால இங்க சிக்கலான்னு ஒரு கேள்வி வருது இல்ல. சரி, இப்போ இளைஞர்களோட மனநிலை வந்து ரொம்ப குழம்பி போயிருக்கிறதா பார்க்கப்படுது, அதற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன குழம்பு இருக்கு? இல்ல, நிறைய பேர் வந்து சோர்வடைஞ்சதா சொல்லப்படுறாங்களே சார். நாம் தமிழர் கட்சியில வந்து சேர்ந்து மிக சோர்வு அடைஞ்சதா சொல்லப்படுறாங்க. எல்லா விஷயத்திற்கும் போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க, ஒரு சின்னத்திற்கே இவ்வளவு போராட்டம். எல்லா விஷயத்துக்கும் நாம் தமிழர் கட்சி போராடிட்டு இருக்காங்க, நீங்களே சொல்றீங்க. எதுக்காக போராடுறாங்க? இங்க மேல் மாசுக்காட்டுக்காக விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பரந்தூர் விமான நிலையத்துக்கு 603வது நாள் இன்னைக்கு 603 நாட்களாக ஒரு மக்கள் போராடுறாங்க அப்படின்னா, இந்த ஆளக்கூடிய திராவிட மாடல் அரசு விவசாயிகளை இங்க பாதுகாக்குதா? விவசாயிகளை இங்க பாதுகாக்குதா ஒரு கேள்வி வருது இல்ல. இப்ப விவசாயத்தை நீங்க இங்க பாதுகாக்காம என்ன பண்ண போறீங்க? எல்லா நாட்டிலையும் நீரும் சோறும் இல்லைன்னா புரட்சி கண்டிப்பாக வரும். எந்த நாட்டிலையும் தெரிசிமான அவர்கள் சொல்கிற மாதிரி கார் இல்லை, பேண்ட் இல்லை, சட்டை இல்லை, மொபைல் இல்லை, கிளாஸ் இல்லை அப்படிலாம் புரட்சி வராது. சோறும் நீரும் இல்லைன்னா புரட்சி வந்துடும். பக்கத்து மாநிலம் கர்நாடகா குடிக்க தண்ணி இல்லாமல் இன்னைக்கு மக்கள் எத்தனை பேர் பிளாஸ்டிக் பக்கெட் வச்சு நின்றுட்டுருக்காங்க. ஹோட்டலில் உணவு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க, வீட்டில் சமைச்சா தண்ணி போயிடும் அப்படின்னு. ஹோட்டலுடைய உணவுனுடைய தொகையும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதே நிலை நாளைக்கு நம்ம வந்துருந்தாலும் தெரிசிமான அவர்கள் கத்திட்டுருக்காரு. அப்போ தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி காலத்தில் இறங்கி போராடுறாங்க. அப்போ இளைய சமுதாய பிள்ளைகள் பார்க்குறாங்க, தொடர்ச்சியாக தெரிசிமான அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு, ஓகே ஏதோ ஒரு மனுஷன் கருத்து சொல்கிறாரு. சீமான் ஜெயிச்சிடுவாரா நான் வாக்கு போட்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நம்ம வாக்கு செலுத்தினா தான் அங்கே ஜெயிக்க முடியும். வாக்கே செலுத்தாம யாரும் ஜெயிச்சிட முடியாது. ஒரு மாற்றத்துக்கான ஒரு விதையா திரு சீமான் அவர்களுக்கு வாக்கு செலுத்தலாம். இப்போ இந்த சின்ன பிரச்சனை இது எல்லாமே வந்து வாக்கை சரிவடைய செய்யுமா, இல்லை வாக்கு கூட்டுன்ற வாக்கு கூடும், இது சீமானுக்கு சீமானுக்கு மிகப்பெரிய பிளஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்களா சீமானின் சின்னம் என்னென்ன சோரட்டி ஒட்டப்பட்டது, தமிழ்நாடு முழுக்க அந்த சோரட்டி ஒட்டப்படுதா இல்லையா? யூடியூப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டரை நம்ம ஓப்பன் பண்ணால் சீமானின் சின்ன மின்னு வந்து நிற்கிதா இல்லையா? அப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கிகள் அதுக்கான வேலை பார்க்குறாங்களா இல்லையா? ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான், டெய்லி நம்ம ஒருத்தன் போயிட்டானா ஒரு 10 ரூபா கொடுணும், 10 ரூபா கொடுன்னு கேட்டுகிட்டே இருந்துச்சுங்களா? ஆமாம் அப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருந்தாலும் ஒரு 10 ரூபான்னு கொடுப்பாங்க. அந்தமாரி நாம் தமிழர் கட்சியினை தொடர்ச்சியாக எங்களுக்கு வாக்களிங்க வாக்களிங்க வாக்களின்னு கேட்குறாங்க. ஆமாம்ப்போ இவனும் 13 வருஷமாக கத்திட்டு தான் இருக்கிறான், ஒரு வாக்கை தான் போட்டு போமே, ஒரு ஓட்டை போட்டு போமே, இல்லை என்ன வரப்போது மக்கள் ஓட்டு செலுத்துனாங்க. சார், இப்போ பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திரு சீமான் அவர்களுக்கு வந்து கட்சி இருக்கா, அது கரும்பு விவசாயி சின்னத்தை எடுத்துக்கொண்ட அந்த கட்சி, இந்த தமிழ்நாட்டுக்கு மாநில பொறுப்பாளராக ஜெயக்குமார் நாயுடு அவர்கள் நியமனம் பண்ண கட்சி. அவங்க வந்து திரு சீமான் அவர்களுக்கு உளவியல் சிக்கல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன உளவியல் மனநிலை? ஏதோ அவங்க தான் மனநிலை மருத்துவமனைக்கு போகணும். என்னன்னா, முதல்ல 40 தொகுதியில் நிப்பாட்டுறதுக்கு வேட்பாளர் இருக்காங்களா அப்படின்னு பாக்கணும். முதல்ல 4 பேர், அந்த 4 பேரை தாண்டி 40 தொகுதியில் நிப்பாட்டுறதுக்கு பாண்டிச்சேரியை சேர்த்து அங்க வேட்பாளர் இருக்காங்களான்னு பாக்கணும். எத்தனை மாவட்ட பொறுப்பாளர் இருக்காங்க? வேகமா அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. இன்னும் வேட்பாளர் அறிமுகப்படுத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கான வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா பல்வேறு பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது திமுக தான் வந்து சிறுபான்மையர்களுக்காகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, இந்த ஒரு பார்வை எப்படி பாக்க? இல்ல, திமுக சிறுபான்மையருடைய பாதுகாவலர்னு சொல்வது முற்றிலுமான ஒரு பொய். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக இது வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு என்ன பண்ணிருக்கு, எந்த விஷயத்துல துணை நின்றது, ஏதோ ஒரு விஷயம் இஸ்லாமியர்களுக்கு கொடுங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு வந்து இடஒதுக்கீடு கொடுத்தது திமுகனுடைய ஆட்சி காலத்துல தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 76ல திமுக ஆட்சிக்கு வந்தாங்க அப்பதும் கொடுக்கப்படல, 81ல வந்தாங்க அப்பதும் கொடுக்கப்படல, 87ல மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க அப்பதும் கொடுக்கப்படல, 96ல வரும்போதும் கொடுக்கப்படல. 2007ல தான் கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றாரு, இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, அதற்கு முன்பாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க, 3.5 விழுக்காடு வந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுறாங்க. இதை சுதாரிச்சுக்கிட்ட கருணாநிதி என்ன பண்ணுறாரு, மீண்டும் ஆட்சி மாறிச்சுன்னா நம்ம வந்து சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர்னு வெளில சொல்ல முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உடனே அவர் சட்டமாக்குறார். இது சட்டமன்றத்தில் இருக்குது. இன்னும் சொல்லணும்னா, இந்தியாவில் 37 மாநிலங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு வாக்கியம் வந்து முதல் முதலாக இடம்பெறுது. என்ன அப்படின்னா, இஸ்லாமிய மத தீவிரவாதிகள் தமிழ்நாட்டுக்குள் ஊடுருவி விட்டார்கள். இதை சொன்னவர் ஐயா கருணாநிதி அவர்கள். சட்டமன்றத்தில் குறிப்பாக இருக்கு, போய் எடுத்து பார்த்துக்கலாம். இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள்னு இந்தியாவில் சொன்ன முதலாக அப்படி சொன்னவர்களுக்கு ஏன் மக்கள் இஸ்லாமிய மக்கள் வந்து அதிகமான ஓட்டு வந்து செலுத்துறாங்க? இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாக்கு செலுத்தலையே.
இஸ்லாமிய கட்சிகள் ரெண்டு மூணு தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள்ல வந்து கூட வச்சுக்கிறாங்க. இருந்தாலும் இப்போ இஸ்லாத்துல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ சிஏ சட்டத்தை வந்து நாம் தமிழர்ல இருந்து மிகப்பெரிய அளவுல வந்து எதிர்ப்பாங்கன்னு நினைச்சோம். மாநில ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து ஒரு சில வரிகளை கடந்து போயிட்டாரு அப்படின்னு ஒரு சில வரிகள் என்ன சொன்னாரு, இஸ்லாமிய மக்களுக்கு தமிழ் சிஏ என்பது பாஜக அரசு அநீதி அளிச்சிருக்கு, அவங்க என் கூட பிறந்த அண்ணன் தம்பி. இதே மாதிரி வந்து திமுக என்னைக்காவது ஒரு நாள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசியிருக்காங்களா? நாம் தமிழர் கட்சி எதுவுமே பேசினது கிடையாது. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுவது திமுக தான். நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள், ஒன்றும் இல்லை, கேரளா ஸ்டோரினு ஒரு படம் வந்தது, எல்லா மாநிலத்திலும் அந்த படத்தை வந்து தடை பண்ணாங்க. உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் யோகி ஆதித்யநாத் மட்டும் அந்த படத்துக்கு வந்து வரி விலக்கு கொடுத்தாரு. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணது யார்? ரெஜென் தான் ரிலீஸ் பண்ணாங்க மறைமுகமாக. இப்போ இஸ்லாமியர்களுக்கு அவங்க என்ன பாதுகாவலர் வாங்கி இருந்துட்டாங்க. சமீபத்தில் ஒரு மத போதகர், கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த ஒரு மத போதகர் தாக்கப்பட்டார். அதில் ஞானதிரவியம் எம்பி அவர்கள் வந்து அந்த பிரச்சனையில் பார்த்தோம். அப்போ இங்கே என்ன இஸ்லாம் சிறுபான்மை மக்களுக்கு என்ன பாதுகாவலராக திமுக இங்கே இருந்துருச்சு? ஒரு விஷயத்தையும் பாதுகாவலராக இல்லையே. சும்மா வேணால் நான் சொல்லிக்கலாம், நான் இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். நோம்பு என்ன நோம்பு இந்த ரம்ஜான் டைம் வந்துச்சுன்னா தலையில் ஒரு குள்ளாவை போட்டுக்கிட்டு நோம்பு கஞ்சி குடிக்க வேணால் போகலாம். ஆனால் திரு சீமான் அவர்கள் போய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு பள்ளிவாசலில் தலையில் துப்பியை போட்டுட்டு திரு சீமான் அவர்கள் உட்காந்து ரமலான் மாதத்தில் நோன்பு தர கோயிலால் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேஷம் போகிறது பார்த்துருக்கீங்களா? 365 நாளும் இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக நிற்பது திரு சீமான் அவர்கள் மட்டும்தான். ஐயா ஸ்டாலின் அவர்கள் நின்றுவாரா? அப்படிதான் வந்து இப்போ அமீருக்கும் கூட நின்றுருக்காரோ. அமீர் அவர்கள் அவருடைய நண்பர், அவர் மீது தவறு இல்லை. திரு இயக்குனர் அண்ணன் அமீர் அவர்கள் மீது எந்த விதமான தவறும் இல்லை. நானுமே சொல்கிறேன் என்ன அப்படின்னா, அவர் கூட இருந்து பழகியவர்கள் அவரோட நெருக்கத்தில் இருந்தவர்களுக்கு தெரியும் திரு அமீர் அவர்கள் எந்த தவறும் செய்ய மாட்டார் அப்படின்னு. அதன் அடிப்படையில் திரு சீமான் அவர்கள் திரு அமீர் அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கு, இது இல்லைன்னா தவறு. சார், இப்போ திரு சீமான் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சின்ன அறிவிச்ச உடனேயே வந்து நாங்கள் வந்து தொழில்நுட்பம்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறோம், உடனே வந்து முடிந்த அளவிற்கு வந்து மக்கள்கிட்ட எங்களுடைய சின்னத்தை வந்து எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து இந்த தொழில்நுட்பம்லாம் எவ்வளவு பலமா இருக்கு அதை பற்றி கொஞ்சம் என்னன்னா, மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பா திமுகவில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் வந்து 200 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அப்படிலாம் இல்லை. அந்த தொழில்நுட்பம் செய்யக்கூடியவர்கள் தான் நாம் தமிழர் கட்சிக்கு நிதியை கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை ஒரு மாற்றம் வேணும், இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த இயற்கை வளங்களையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதனால நாம் தமிழர் கட்சிக்கு வேலை செய்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி தனியெல்லாம் ஐடி விங் வைக்கல, நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எல்லாருமே ஐடி விங் தான். ரொம்ப சீக்கிரமாகவே கொண்டு போய் அவங்க சின்னத்தை சேர்த்துருவாங்க அப்படின்னு பார்க்குற. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியினுடைய வேட்பாளர்கள்லாம் பாருங்களேன், எந்த தொகுதியில் எந்த சமூகத்தினுடைய வாக்குகள் அதிகமாக இருக்குது, எந்த மதத்தை சார்ந்தவர்களுடைய வாக்குகள் அதிகமாக இருக்குது, அங்கே தான் போய் நிப்பாட்டுவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி பொது தொகுதியில் தொகுதியில பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை வேட்பாளர் மிகுந்த அரசியல் அனுபவம் இல்லாதவர்களையும் வேறு வேறு துறையில இருக்கிறவர்களையும் அதிகமா நிப்பாட்டிருக்கிறத பார்க்க முடியுது. வெவ்வேறு துறைகளில் இருக்கிறவங்க, ஏன் ஒரு மருத்துவரோ நிப்பாட்டிருக்க, ஒரு மருத்துவர் வந்து ஏன் மருத்துவர் வந்து தகுதியானவர் கிடையாதா? ஒரு அரசியல்வாதி ஆகிறதுக்கு என்ன தகுதி இருக்கணும்? மக்களை வந்து அவங்க நேசிக்கணும், அந்த மக்களுக்கான பிரச்சனை என்ன களத்தில் போய் நிற்கணும், ஒரு இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் களத்தில் இறங்கி பார்க்கணும், அதுக்காக அவங்க நிற்கிறாங்க. இன்னும் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, நாம் தமிழ் கட்சியில் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில் சகோதரி சீதாலட்சுமி அவர்கள் போட்டியிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சகோதரி சீதாலட்சுமி அவர்கள் வந்து 2010 நான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். 6 மாத கைக்குழந்தையோட வந்து தேர்தல் அங்கே ஈழப்படுகொலைக்கு பின்பாக 6 மாத கைக்குழந்தையோட வந்து களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான பிரச்சனைகளை எல்லாத்துலையுமே களத்தில் நிற்கக்கூடியவர்கள். சகோதரி காளியம்மாள் அவர்களும் பார்த்தீங்கன்னா அப்படிதான். இதற்கு முன்பாக 2019 வடசென்னையில் போட்டிட்டாங்க. அவங்க நாகப்பட்டினத்தை வந்து பூர்வீகமாக கொண்டவங்க, ஒரு மீனவ சமுதாயத்தை சார்ந்தவங்க. ஆனால் எல்லா பிரச்சனைகளும் அவங்கள பார்க்க முடியுதுல்ல. இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் எல்லா பிரச்சனையிலையும் வந்து நீங்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், ஒரு ஆர்ப்பாட்டமோ பொதுக்கூட்டமோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் பார்க்க முடியும். திமுக அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் யாராவது நீங்கள் பார்த்துட முடியுமா? இப்போ இன்னொரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா, தமிழ் தேசிய இயக்கங்களை பொறுத்தவரைக்கும் பதவியில் இருக்கிறவங்களும் இல்லாதவங்களும் நிறைய பேர் வந்து போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியை வந்து நாங்கள் ஆதரிக்கணுமா? எதற்காக நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும்? தமிழ்நாட்டை தமிழன் ஆகணும், அந்த ஒரு விஷயம் போதாதா? அதுக்காக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கலாமே. இன்னும் குறிப்பாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவராக இருக்காங்க, படித்தவர்களாக இருக்கிறாங்க, இன்னொரு குற்றச்சட்டம் வைக்கிறாங்க. சீமான் அவர்கள் சொல்கிறாரு, ஆடு மாடு மேய்ப்பதெல்லாம் அரசு வழியாக்கிடுவேன், ஏன் ஒரு விவசாயியை கொண்டு வந்து வேட்பாளராக நிப்பாட்டல அப்படிலாம் கேட்குறாங்க. அப்படிலாம் நிப்பாட்டாமலாம் இல்லை, நிறைய விவசாயிகள் நிப்பாட்டிருக்காரு, மருத்துவர்களை நிப்பாட்டிருக்காரு, வழக்கறிஞர்கள் நிப்பாட்டிருக்காரு, பொறியாளர்கள் நிப்பாட்டிருக்காரு, ஆசிரியர்களை வேட்பாளர் நிப்பாட்டிருக்காரு. நாடாளுமன்றம் என்பது 40 தொகுதிகள் தான் பாண்டிச்சேரியை சேர்த்து, 234 தொகுதி சட்டமன்ற தொகுதியில் அவங்க போட்டியிடும் போது பாருங்கள், எல்லாரையும் வேட்பாளராக அவர் நிப்பாட்டுவார். அவருக்கு தெரியும் யாரை வந்து நம்ம வேட்பாளராக தேர்ந்தெடுக்கணும், யார் நிப்பாட்டினா அவங்க உண்மையாக இருப்பாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரியும். இப்போ ஒன்றும் இல்லை, திமுகவில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, கச்சத்தேவி நாங்கள் தான் நிற்போம்மாங்க. தேர்தல் அறிக்கை அவரும் பாருங்கள், கச்சத்தேவி கொடுத்தது யார்? ஐயா கருணாநிதி அவர்கள் தான் தூக்கி கொடுத்தார். ஆனால் இப்போது வரைக்கும் கச்சத்தீவை மீட்போங்கிறாங்க, நீட் தேர்வை ஒழிப்போம் அப்படின்னு. அந்த இன்னும் நீங்க பாருங்க, தேர்தல் வரப்போது தேர்தல் வாக்குறுதிகள் திமுக நிறைய பேர் சொல்றாங்க கச்சத்தீவையே மீட்போம்னு சொல்றாங்க, ஆனால் ஒரு சின்னத்தை கூட மீட்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல, நான் சொல்றது திமுக சொன்னேன், கச்சத்தீவை கொடுத்தது திமுக. இப்ப கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு நாம் தமிழ் கட்சிக்காரங்க சொல்றாங்கன்னா ஆட்சியும் இல்லை அதிகாரமும் இல்லை. ஆட்சியும் அதிகாரம் திரு சீமான் அவர்கள்ட்ட கொடுங்களா? கொடுத்தீங்கன்னா ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு 5 ஆண்டுகள் கொடுக்கணும், ஒரு 1 ஆண்டுகள் திரு சீமான் அவர்கள்ட்ட ஆட்சியும் அதிகாரம் கொடுங்க, மீட்கிறா இல்லையான்னு பாருங்க.
திமுகவில் ஏன் மீட்க முடியல? கட்சித்தீவை கொடுத்தது யாரு? ஐயா கருணாநிதி அவர்கள் தான் கொடுத்தாரு. அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கேட்டாங்கிறதுக்கு தூக்கி தலைவருக்கு கொடுத்தாரு. இத்தனை ஆண்டுகளாக தேர்தலில், கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளுக்கு மேலாக தேர்தலில் சொல்றாங்களா இல்லையா, நாங்கள் கட்சித்தீவை மீட்போம், கட்சித்தீவை மீட்போம். ஏன் இது வரைக்கும் மீட்கல? வர தேர்தலையும் அதான் வரும். கச்சத்தீவை மீட்போம், மீனவர்கள் நலன்களை பாதுகாப்போம், 1 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிட, 50 லட்சம் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிட, அதுவும் அரசு வேலைவாய்ப்பு அவங்களே வருவாங்க. நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க தேர்தல் அறிக்கையில, திமுகனுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்க பாருங்க, கச்சத்தீவை மீட்போங்கிற விஷயம் இடம்பெறுது இல்லையான்னு மட்டும் பாருங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்களுக்கும் மற்ற கட்சிகளுடைய வேட்பாளருக்கும் என்ன ஒரு வித்தியாசமா இருக்கு? இல்ல இப்ப நீங்களே சொன்னீங்க ஆரம்பத்துல, நாம் தமிழர் கட்சியில எல்லாருமே மருத்துவர்களா போடுறாங்கன்னு. முதல் விஷயம், நாம் தமிழர் கட்சியில படித்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நான் மற்ற திராவிட கட்சிகள்ல பாத்தீங்கன்னா, இப்ப குறிப்பா வந்து ஐயா பொன்முடி இருக்காருன்னா அதுக்கடுத்து அவருடைய மகன், ஐயா துரைமுருகன் இருக்காருன்னா அதுக்கடுத்து அவருடைய மகனுக்கு தான் சீட்டு. பாரம்பரியம் வரிசை வரிசையாக குடும்ப அரசியலை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. கருணாநிதி, அதுக்கடுத்து ஸ்டாலின், அதுக்கடுத்து உதயநிதி, அதுக்கடுத்து இன்பநிதி, இப்படிதான் வருவாங்க. மற்றவர்கள் யாரும் வெளியில இருந்து அந்த கட்சியில வந்து ஒரு பொறுப்பு வாங்கிட முடியாது, ஒரு மாவட்டத்தில் போய் நின்ற முடியாது. இப்ப வேலூர் அப்படின்னா அங்க வந்து இவங்க தான் நிக்கணும், விழுப்புரம்னா இவங்க தான் நிக்கணும்னு திமுக எல்லாருக்குமே தெரியும். கூட்டணி கட்சிகளுக்கு இத்தனை இடம் இந்த இடம் கொடுத்துருவாங்க. இப்ப நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளருக்கு வரேன். நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளருக்கு நீங்க வந்து ஒரு ஊடகவியலாளர், நீங்க மைக் எடுத்துட்டு நேரம் போங்க, கேமரா எடுத்துட்டு போங்க. மக்களுடைய பிரச்சனை என்ன, கடந்த 60 ஆண்டுகளாக இந்த திராவிட கட்சிகள் என்ன பண்ணுச்சு, என்னென்ன மாற்றங்கள் இந்த தொகுதியில் வேணும்னு கேளுங்க, ஏ டு இசட் எல்லாமே சொல்லுவாங்க. அந்த தொகுதியில் எம்பியா இருந்தாரு, 5 ஆண்டுகள் எம்பியா இருந்தவங்க இப்ப போய் மக்கள்கிட்ட சொல்றாங்க உங்களுக்கு குறைகளை நாங்கள் என்னன்னு கேட்க வந்திருக்கோம். இப்ப 5 வருஷம் கழிச்சு தேர்தல் வந்தோம், அது திமுக இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, 5 ஆண்டுகள் அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? இன்னைக்கு போய் மக்கள்கிட்ட குறை கேட்க போறோம்னு போறீங்க. அப்ப 5 ஆண்டுகளை நீங்க குறை கேட்கவே இல்லை. இன்னும் சொல்லணும்னா, நீங்க முன்னெல்லாம் மைக் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலையும் உங்கள் பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பி யாருன்னு கேளுங்க, அந்த மக்களுக்கு தெரியுதான்னு பாருங்க, தெரியாது. ஆனா நாம் தமிழ் கட்சியில நீங்க கேட்கறீங்க என்ன வித்தியாசம் அப்படின்னு. இப்ப பின்னாடி திருக்குறள் இருக்கு, நாம் தமிழ் கட்சியில வேட்பாளர்கள் எல்லாத்தையும் போய் நீங்க திருக்குறள் ஒரு 10 திருக்குறள் சொல்ல சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. இதுவே திமுக போய் கேளுங்க, பாஜக போய் கேளுங்க, ஆனா தமிழை வாழ வைத்தது நாங்க தான், தமிழ் மக்களை பாதுகாப்பது நாங்க தான் சொல்லுவாங்க. 10 திருக்குறள் தமிழ்ல பிழை இல்லாம வேட்பாளர்களை சொல்ல சொல்லுங்க, திமுக வேட்பாளர்களையோ இல்ல பாஜக காங்கிரஸ் வேட்பாளர்களையோ சொல்ல தெரியாது. இவ்வளவுதான் வித்தியாசம். இதுவரைக்கும் எங்களோட இணைஞ்சிருந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டு வைக்க நன்றி. நன்றி.